ஏமா கங்கா பாத்தியா? நான் பார்க்கல ஆச்சி. என் கங்காள கங்கா எங்க போனான்னு தெரியல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், காணோம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு காணோம், ராத்திரியெல்லாம் வரலன்னு வச்சுக்கோ, அம்புடுதான் அதிரி புதிரி ஆயிடும். கல்யாணம் கண்டிப்பா நின்றும்ல. போதும். ஐயோ டாக்டர் டாக்டர், ஏய் ஒளிங்க ஒளிங்க ஒளிங்க. நான் எதுக்கு ஒளினோ? நீ ஒளி. டாக்டர் பாக்கடா. ஏன் அந்த கேட்ட தரதுறப்போ என்ன? நெருத்துக்கனே நெருத்துக்கனே. நீங்க எந்த பக்கம்? ஏய் டாக்டர் மாமா, ஏ மர்மானா நீயா? ஆமா, இந்த அப்பர் டைம்ல ஒரு பிரசவ கேஸ்டே. நான் வந்தா தான் பொறப்பேன். குழந்தை புடியாத முடியா? அப்படியே இந்த நேரம் பார்த்து இந்த இல வண்டி பஞ்சர் ஆயி போயிடு. ஐயோ, நீ வா வண்டில ஏத்தி கொண்டு போய் இறக்கி விடுறப்போ. இல்ல அந்த டயரும் பஞ்சரோ? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சர் இல்லடே. நீ வா. ஏல நீ பஞ்சர் போட்டு இத அப்பர் டைம்ல எடுத்துட்டு வா. ஊரி இல முடிவான் சொல்ல கேக்கானா? எல்லாம் ஜிம்மு, இந்த விஷயத்தை கேளுடே. இவனுக்கு கல்யாணம்னு எங்க அக்கா சொன்னோன்ன பையன் என்ன குதி குதிச்சான் தெரியுமா? ஐயோ, அந்த பொண்ணு சரியான நாட்டு போறோம், அதுக்கு ஓரளவும் தெரியாது, பம்பளி மாச கணக்கா இருக்கு, அப்படி இப்படின்னு தாட்டு பூட்டுல குதிச்சான். ஏய் டாக்டர், பம்பளி மாச அதுன்னா சொல்லாத, எனக்கு கிட்ட கோவம் வந்துடும். ஆமா பின்ன என்ன, குண்டா இருந்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸு. கொஞ்சம் குனிஞ்சு பாரு, போர்வைக்குள்ள துடிக்கிய மனசு. பயல சரியான ஒரு கிறுக்கு பிடிச்ச குடும்பத்துல எடுத்து மாட்டி விட்டேன்ல. இந்த பாருங்க, அந்த குடும்பம் வேணா கிறுக்கா இருக்கலாம், அந்த பொண்ணு அப்படி இல்ல. அது ஒரு சூப்பர் ஃபிக். இல்லடே, அந்த வேலை தம்பி இருக்காருல்ல, அவரு முகத்தை பாத்திருக்கியா? அதுல லேசா ஒரு பைத்தியக்காரர்களை தெரியல. ஏமா அது செவிட்டு கலவர் இருக்காருல்ல, அவரு முக்கா. சும்மா இருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாலே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நல்ல திங்கி அடிக்கல. பாவம்ல மாமா. பாவமா கேட்டுக்கிட்டீங்களா? பாவமா. அந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா? அவன் முழு லூசு. அப்ப பொண்ணு எப்படி இருக்கும் பாத்துக்கிட்டுங்க. அத பாத்துட்டு இருக்கேன் பாத்துட்டு இருக்கேன். நீ ஏல கடந்து சலம்புத? அது வந்து ஏல ஏ இங்கதான் வண்டி நிறுத்து. ஏ நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. அடியே பாவி, என்ன விரட்டு விரட்டுதான் கிழவி? என்ன இன்னும் லாந்திட்டு கிடக்கு? நான் கொடுத்த மருந்து குடிக்கலையோ? ரெண்டு பேர் இருக்கீங்க மூத்தவக, உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன். கல்யாண பிள்ளைய தொலைச்சிட்டீங்களே, இந்த வயசுலயுமே உங்களுக்கு அறிவில்ல? காதல விழுகுதா? ஒண்ணு செவிடு, அது கண்ணு இருந்து குருடு. உங்க மக என்ன அனாதை ஆக்கிட்டு போனா? நீங்க ரெண்டு பேர் சேர்த்திய குடும்பத்தை அனாதை ஆக்கிட்டீங்களே. எங்கேயாவது போய் தொலைய வேண்டிதானே. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துறீங்களா? எனக்கு உங்க அவசரம் புரியுது. நீங்க பாத்ரூம் போகணுமா? நான் வீட்டுக்கு போகணும். வண்டியை திருப்புங்க. அப்படியே கைய வச்சுக்கங்க, எடுக்காதீங்க. வீட்டுக்கு என்ன விண்வெளிக்க போறோம்? அது ஓடறடே. இது பாருங்க, நீங்க ராத்திரி போறலாம் காட்ல இருக்க வேண்டாம். வெறும் 4 hours இருந்தா போதும். அதுக்குள்ள நான் ஊருக்குள்ள போய் கலாட்ட பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திறேன். வண்டியை திருப்புங்க ப்ளீஸ். என்னங்க ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும். வண்டி என்னங்க, என் வாழ்க்கையவே உங்க பக்கம் திருப்பிடுவேன் நானு. ஏன் டி வேலை பண்ணி அடிக்கிறேன்? என்னங்க என்னங்க இது? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்ட போட்டோம். இப்ப திடீர்னு காலை வாரி விட்டா எப்படி? நான் எங்க அப்பா கிட்ட போறோம். ஐயோ டேய், நாம எல்லாரும் சாமி கிட்ட போக போறோம்டா. ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குதா? ஆமா, நீங்க கல்யாணம் வேண்டாம்னு சொன்னீங்க. நீங்க ஏன் கல்யாணம் வேண்டாம் நினைச்சீ? எனக்கு இந்த ஜாதகம் நட்சத்திரம் லுட்டு லூஸ்க்கு மேலாம் நம்பிக்கை இல்லை. பெத்தவங்க பெரியவங்க பார்த்து செய்யறதெல்லாம் போன தலைமுறையோட போச்சுங்க. முதல்ல கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் காதல் தானா வருங்கிறதெல்லாம்
நாமக்கு சரிப்பட்டு வராதுங்க. அப்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவீளோ? ஒரு பொண்ணை பார்த்து பேசி மயங்கி கரங்கணும். அவ பின்னாலேயே அல அலைன்னு அலையணுங்க. அவ இல்லைனா உலகமே இல்லைன்னு தோணணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணங்க. ஆமா, நீங்க ஏன் கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்க? நீங்க வளர்னா நானும் வளர்னமா? அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களோ? சும்மா சொல்லுங்க பரவாயில்ல. ஹலோ சொல்றது கேளுங்க. வெயிட் டாக்டர், டாக்டர் நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏன் கல்யாண பொண்ணு, நீ எங்க இங்க? உங்களை தேடிதான வரேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு என்ன குத்து? நீ வண்டியில இரு. பிரசவம் எப்படி நடந்து? ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா? நல்ல அழகான பொட்ட பிள்ளை. ஒன்னமா? ஆமா, நான் டெலிவரி பார்க்க போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதே புட்சால் தனதான். ஆமா, நீங்க இப்ப காட்டுல இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அது மாதிரி தான். நீ கெட்டிக்காரி தான், ஒத்துக்கிட்டேன். நீ பிறந்த அன்னைக்கே பெரிய புத்திசாலின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் அது மாதிரின்னு நீங்க நினைக்கல? அது உங்க குடும்பத்துல இல்லமோ. நீ வாக்கப்பட போறிய அந்த குடும்பத்துல தான் கொஞ்சம் கிறுக்கு. எங்க அக்கார, எங்க அத்தா முக்கா, அப்போ புள்ள எப்படி இருப்பான் பாத்துக்கிட்ட. எங்க குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவன் நான் மட்டும்தான். ஏன் சிரிக்க? ஆச்சி, தாத்தா கொண்ட ஆச்சின இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. இல்ல வாய முடு, அபசகுன மாதிரி. முன்னாலே தெரியுமா? அப்பவே டாக்டரை கூப்பிட போயிட்ட. ஏமா, உன்னை காணான்னு உன்ன நான் கலங்கி போயிட்டேமா. உங்களை விட நான் எங்கேயும் போயிட மாட்டேன்ப்பா. என்ன உடனடியாக என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஒருவேளை டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதாலும் வரலாம். உன் கல்யாணத்தை பார்க்காம நான் சாக மாட்டேம்மா. நான் கொடுத்த பெட்டசால் இன்ஜெக்ஷனாலதான் இப்ப கலவை திரிக்காது. நிறைய கிடக்கு, போய் பாருங்க. என்ன எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்னன்னு கேக்க. அப்ப உனக்கு விஷயம் தெரியாதா? அடி ஐயோ, அப்படி தப்பிச்சாருப்பா. நான் ஜெயிச்சிட்டேன். கணக்கு பிள்ளை காடையே இப்படி கவுக்குறாரு, நம்ம கணக்கு எப்படி கவுத்திருப்பாரு? என்ன கையில மருதாணியால வச்சிருக்க போல் இருக்கு? கல்யாண மருதாணி ஆசைப்படுறப்ப சிவக்காது. இன்னைக்கு பாருங்க எப்படி சவந்திருக்குன்னு. நல்லாதான் இருக்கு. என்னங்க உங்க தாத்தா இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாரு? சும்மா இருங்க. எங்க தாத்தாவை கொண்டுதான் கல்யாணம் நிக்கணும்னா அப்படி ஒண்ணு எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். இப்போ உங்க தாத்தாவே நினைச்சா கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. எல்லா திட்டமும் பட தோல்வி. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கதான் போதும்.
எடுக்க என்ன கொடுமை இது? ஆனா அவ்வளவு கொடுமை இல்ல. என்ன அர்த்தம்? இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அவ்வளவு கஷ்டம் இல்ல. அப்படியா? எவ்வளவு கஷ்டம்? தினம் காலையில இந்த முகத்தை பார்க்கணும். எனக்கு தான் அந்த கஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுது, கல்யாணம் ஆனா மெட்ராஸ் பழக்கம், குட்டப்பாவோட பொண்ணுக கும்மாளம் வீரு இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அடப்பாவி, இன்ஜினியர் அம்மா நினைச்சேன், போய் டீச்சரை மாட்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன். நானும் மாட்டிக்கிட்டேன். முந்தியெல்லாம் இடுப்புல சுருக்கு போய் வச்சிருப்ப, இப்ப உடம்பே சுருக்கு போய் மாதிரி ஆயி போச்சு. டாக்டர் வர்றார். தாத்தா என்ன வேலை? மூணு ஆட்டமா நீயே செஞ்சுட்டு வருத? என்ன பாக்குறிய? மருதாணி சரியா தான் செவந்திருக்கு. ஐயா இதுக்கு மேல தாங்காது. என்ன வேலை? அடிச்சியா? உட்காரும். ஐயா துண்டுக்கு கீழே ரெண்டு சீட்டு துண்டா விழுகுது. என்னலே வேலை இது முதலாளி? ஏ சாமி, இவன் நேரம் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தானே, இப்படிதான் போல இருக்கு. வேலை வேலு, கல்யாண செலவு கட்ட முடியாவில்லையா? கேட்டா கொடுத்துருப்பான்ல ஐயா கிட்ட. என்ன வேணா கொடுத்துருப்பா? கொடுத்துருப்போம் இல்லடே. சொல்லுதுங்க முதலாளி. அது என்ன இருங்க, அது கொஞ்சம் இருல. எனக்கு தானே இவ்வளவு நல்லா தெரியும். வேலு, இடுப்புல கட்டின துண்டோட கையேந்திக்கிட்டு தினோ என் மில் வாசல்ல வேலைதான் வேலைதான்னு வந்து நிப்பிய மறந்துட்டியால? இவனையும் ஒரு ஆளாக்கி இன்னைக்கு என் மவனையே இவன் மருமகன் ஆக்குற வேலையில ஏன் பழசெல்லாம் பேசுதியா? நான் சொல்லுது ஒரு நிமிஷம். சும்மா தானே பேசிட்டு இருக்குதான். இப்படி கழனிப்பானல கையை விட்ட மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டு நிக்கிறிய. இல்ல வீரபத்ரா, சூதாடி சூதாடி பொண்ணு கல்யாணம் பண்ணதை பாத்துக்கீங்களா? இதா நிக்கிறாரு பார், பெரிய மனுஷன் பக்கத்துல வந்து போட்டோ எடுத்துக்கல. என்னல என்ன தெரியாத சொல்லிவிட்டேன். ஏண்டலே வேலு, தினக்கூலி 1.75 ரூபா வாங்கும் போது நாணயஸ்தனா இருந்திய, கையில பணம் சேர சேர பேராசைய கட்டுப்படுத்த முடியல. முதலாளியா? யாரு யாரு கிட்ட முதலாளி? இப்ப நீதான் எனக்கு முதலாளி. ஆமாடே சத்தியமா சொல்லுத, நீதான் எனக்கு முதலாளி. தேவையில்லை. உலகத்துல எந்த கைவாணி போய் தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்க? நீ கேக்குதுக்கு செய்யாத குத்தத்துக்கு எதுக்கு பொறுப்பேக்கணும்? வார்த்தை அளந்து பேசினா எல்லாருக்கும் நல்லது. என்னத்திலே அளந்து பேச? அரிசி பொறுப்பு வியாபாரமா பண்ணிட்டு அளந்து பேச கைவாணி போய் உனக்கு என்ன மரியாதை? முதலாளி இல்ல நிறுத்தல, செய்யற தப்பை பண்ணிட்டு என்ன கத்துற? என்ன பெரிய ரோசக்கார மாதிரி பேசிட்டு ரோசக்காரனா இருந்தா போட மண்டபத்துக்கு வெளியே துண்ட விரி. ஐயா பொண்ணு கல்யாணத்துக்கு போட்டுருவேன். பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னு கையேந்தி பிச்சை. எனக்கு தேவையில்லை, வேணா நீ போ. அறிஞ்சிருவேன் ராஜ்கோட்.